மாலை நேரத்து மஞ்சள் வெயில் மரங்களுக்கு வர்ணம் பூசிக் கொண்டிருந்தது. குளிர்ந்த தெந்தல் காற்று மலர்களின் மனத்தை சுமந்து சென்று கொண்டிருந்தது. ஆனால் போதை ஒன்றைத் தவிர பொழுதுபோக்கு எதையும் அறியாத நம் நாட்டு இளம் வாலிபர்களில் சிலர் இதோ இந்த பழமையான கட்டிடத்தின் உள்ளே மது, கஞ்சா, ஹிராயின், பிரவுன் சுகர் இவைகளால் தங்கள் சிந்தையை சூடேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். போதையேறிய அவர்கள் பொழுதுபோக்குக்காக சீட்டாட ஆரம்பிக்கிறார்கள். சூதாட்டம் சூடுபிடிக்கவே நேரத்தை மறந்து விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். மணி இரவு 11 அடித்து ஓய்கிறது. ஆனால் இவர்கள் சூதாட்டமோ இன்னும் ஓயக்காணோம். சூதாட்டத்தில் ஒவ்வொரு முறையும் குமாரே ஜெயித்துக் கொண்டிருந்தான். சுரேஷ் தன் பணங்களை இழந்து கொண்டிருந்தான். பணங்களையெல்லாம் இழந்துவிட்ட ஆத்திரத்தில் சுரேஷ் குமாரை தாக்க ஆரம்பிக்கிறான். குமாரும் பதிலுக்கு தாக்க ஆரம்பித்தான். சுரேஷும் குமாரும் ஒருவரை ஒருவர் மோதிக்கொள்கிறார்கள். என்னை கொன்றாடா. கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் சுரேஷ் வெறிபிடித்தவனாய் கத்தியை எடுத்து குமாரை பயங்கரமாக தாக்கி கொலை செய்து விடுகிறான். குமார் ரத்த வெள்ளத்தில் மிதக்கிறான். போலீசுக்கு தகவல் பறக்கிறது. நண்பர்கள் அனைவரும் ஓட ஆரம்பிக்கின்றனர். சுரேஷோ செய்வதறியாது திகைத்துக் கொண்டிருக்கிறான். சுரேஷ் மாடியிலிருந்து எட்டி பார்க்கிறான். போலீசார் காம்பவுண்ட் கேட்டுக்குள் நுழைவதைக் கண்டதும் சுரேஷ் கட்டிடத்தின் பின்பக்கமாக தாவி குதித்து தப்பியோடுகிறான். ரத்த வெள்ளத்தில் கிடக்கும் குமாரை போலீசார் பார்வையிடுகின்றனர். சுரேஷை போலீசார் பின்தொடர்ந்து விரட்டுகின்றனர். போலீசார் கண்ணுக்கு தப்ப புதருக்குள் மறைந்த சுரேஷ் வேகமாக தன் அண்ணன் விட்டு இடைந்து பதற்றமாக பலமாக கதவை தட்டுகிறான். கதவை திறந்த அண்ணன் தன் எதிரே இரத்தக்கரையுடன் நிற்கும் தன் தம்பியை கண்டு அதிர்ச்சி அடைகிறார். அண்ணே அண்ணே, என்ன காப்பாத்துங்கண்ணே, என்ன காப்பாத்துங்கண்ணே, போலீஸ் என்ன துரத்திட்டு வராங்கண்ணே, ஐயோ நான் அவர் கொலை பண்ணிட்டேனே, என்ன காப்பாத்துங்கண்ணே, என்ன காப்பாத்துங்கண்ணே, அண்ணே அண்ணே, என்ன காப்பாத்துங்கண்ணே, என்ன காப்பாத்துங்கண்ணே, போலீஸ் என்ன துரத்திட்டு வராங்கண்ணே. அண்ணன் சுரேஷை உள்ளே விட்டு கதவி போட்டுகிறார். நடந்தது அனைத்தையும் சுரேஷ் அண்ணனிடம் கூறுகிறான். பின் அண்ணன் இரத்தக்கரை படிந்த தம்பியின் உடையை கழற்றி அவன் மேல் உள்ள இரத்தக்கரையெல்லாம் தனது டவலால் துடைக்கிறார். உள்ளறைக்கு அவனை அழைத்துச் சென்று அமைதியாக அவனை படுக்க வைக்கிறார்.
தம்பி பயப்படாத, ஒண்ணுக்கும் பயப்படாத, நீங்க அமைதியா படுத்துரு, மற்ற எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். தைரியமா இரு, தைரியமா இரு. போலீசார் வீட்டை சூழ்ந்து கொண்டு பலமாக கதவை தட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் ஒரு கணம் நின்று யோசிக்கிறார். பின் தீர்க்கமான ஒரு முடிவிற்கு வந்தவராய் தம்பியின் இரத்த கரை பிடிந்த சட்டை அணிந்து கொண்டு இரத்தம் தோய்ந்த கத்தியோடு கதவை திறந்து போலீசாருக்கு முன் மௌனமாய் தலைகுனிந்து நிற்கிறார். அவரது கரைபிடிந்த ஆடையும் கத்தியும் சத்திய சாட்சியாகி போனதால் விசாரணையின்றி போலீசார் அண்ணனை கைது செய்கின்றனர். உண்மை கொலைகாரன் உள்ளறையில் ஊமை உறக்கங்குள்ள அந்தோ எந்த குற்றமும் செய்யாத அண்ணன் கொலை குற்றம் சாட்டப்பட்டு விலங்கோடு வீதியில் இழுத்துச் செல்லப்படுகிறார். நீதிமன்றத்தில் குற்றவாளி கூண்டில் அண்ணன் நின்று கொண்டிருக்கிறார். போலீசார் அவரது இரத்தக்கரை பிடிந்த சட்டையையும் கத்தியையும் ஆதாரங்களாக காண்பித்து குற்றத்தை நிரூபிக்கின்றனர். நீதிபதி அவர்களே, நானே கொலையாளி. நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை மனமாற ஏற்றுக்கொள்கிறேன். நீ செய்த கொலை குற்றத்திற்காக இந்திய சட்டம் இபிகோ 302 பிரிவின்படி உனக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். தூக்கு கயிற்றுக்கு முன்னால் அண்ணன் நின்று கொண்டிருக்கிறார். சுரேஷ் பதறியபடி ஓடி வருகிறார். அண்ணா, 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 அண்ணா. அண்ணே, அண்ணே, நாதானே தவறு செய்தேன், நாதானே கொலை செய்தேன், நாதானே தண்டனை பெற வேண்டியவன், தூக்கில் தொங்க வேண்டியது நாதானே, நாதானே குற்றவாளி, நாதானே குற்றவாளி. தம்பி, உன் பாவ பழியை நான் ஏற்றுக்கொண்டேன், உன் கொலை குற்றத்தை நான் செய்ததாக ஏற்றுக்கொண்டேன், உனக்கு வரவேண்டிய தண்டனையை நானே ஏற்றுக்கொண்டேன். உன் தண்டனையை நான் ஏற்றுக்கொண்டதால் சட்டப்படி தூக்கு மரத்தில் நான் சாகிறேன். இப்போது நீ குற்றமற்றவன், நீ குற்றமற்றவன். தூக்கு தண்டனை நிறைவேறி முடிந்தது. தம்பிதான் கொலை செய்தான், தம்பிக்குத்தான் தூக்கு தண்டனை கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் இந்த நல்ல அண்ணனோ தம்பி செய்த கொலை குற்றத்தை இரத்தப்பழியை தானே செய்ததாக வலிய ஏற்றுக்கொண்டார். தம்பிக்கு வரவேண்டிய தூக்கு தண்டனையை இந்த நல்ல அண்ணன் தானே ஏற்றுக்கொண்டார். கொலைகார தம்பியை காப்பாற்ற உயிரையே கொடுத்த அண்ணனைப் போல இந்த மைதானத்தில் இந்த காட்சிகளையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் நம் எல்லாருக்காகவும் தன் உயிர் கொடுத்து காப்பாற்றிய நல்லவர் ஒருவர் உண்டு.